ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா எப்படி டேஸ்டியாக வைக்கிது நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இது ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கும்பொழுது அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து தீச்சி கொடுப்பாங்க, அதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி அடுப்பில் வச்சு காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இதில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நைஃப் எடுத்து க்ளீன் பண்ணோம்னாக்கா நல்லா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்கா சூப்பராக க்ளீன் ஆகிடும், எந்த ஒரு முடியும் இருக்காது. முடி இல்லாமல் பார்த்துக்கணும் மெயினாக, ஏன்னா நமக்கு முடி போனால் தான் நம்மளுக்கு வந்து அப்புறம் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். முடி இல்லாமல் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஆட்டுக்காலை. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கூடவே மஞ்சள் பொடி 1 கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுருவோம். அந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு விட்ருவோம். ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டுங்க. நல்லா வெந்து வரும் அப்போ தான். வச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சு காஞ்சதும் நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதில் ஒரு 2 எடுத்துப்போம். போட்டேன். கடுகு ஒரு கொஞ்சம் போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. நான் சின்ன வெங்காயம் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 நம்பர் நான் எடுத்து உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே சேர்த்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து பாயா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தக்காளி பழுத்து சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம வந்து கசகசா ஊற வச்சுருக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. அது கூட ஒரு 10-15 முந்திரி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போடுறேங்க. இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸ்லி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் 1/4 மூடி தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பாயாக்கு பார்த்தீங்கன்னா காரன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக புதினா போடுறேங்க. நல்லாயிருக்கும், புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதினா ஸ்மெல் பிடிச்சா நீங்கள் போடுங்க, இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் முந்திரி அரைச்சதையும் சேர்த்துட்டேன். தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ குக்கரில் நல்லா அந்த ஆட்டுக்கால் வந்து வெந்து வந்திருக்குங்க. பார்த்துடலாம், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த கிரேவியை நம்ம இது கூட ஊற்றிடலாங்க.
இது கூட ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாயாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வந்து மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, இந்த குக்கர் மூடிய போட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து பாயா வந்து சூப்பராக கம கமன்னு ரெடியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.